ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு ஆஷிகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் இஞ்சி பூண்டு வறுத்து பர்ஃபெக்டாக ரொம்ப ரொம்ப வாசனையாக எப்படி அரைக்கலாம்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 1/4 கிலோ இஞ்சி, 1/4 கிலோ பூண்டு எடுத்திருக்கேன். நம்ம பூண்டு எத்தனை கிராம் எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக இஞ்சியும் எடுக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பூண்டு ரொம்ப ஈஸியாக உரிக்கிறதுக்கு ஒரு டிப் சொல்லிக்கிறேன். பூண்டு மேலே கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் தடவி வெயிலில் 5 நிமிஷத்துக்கு காய வச்சிங்கன்னா அது மேலே இருக்க ஸ்கின் எல்லாம் கிறிஸ்ப் ஆகிட்டு சீக்கிரமாக உறிஞ்சி வந்துடும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கிலோ இஞ்சி, 1/4 கிலோ பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு முக்கியமான ரொம்ப மருத்துவ குணம் மிக்க ஒரு இன்க்ரீடியண்ட்டாக சேர்க்க போகிறோம். கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கறதால நம்ம அரைக்க போகிற இஞ்சி பூண்டு ரொம்ப ரொம்ப வாசனையாக, அதே நேரத்தில் நம்ம செய்கிற எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக பட்ட ஒரு 6 ஏலக்காய் 6 கிராம்பு சேர்த்துக்கலாம். கிராம்பு, ஏலக்காய் இது மூணும் சேர்த்தாச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு அரைக்கும் போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணும் சேர்த்து அரைச்சிங்கன்னா இஞ்சி பூண்டு ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்கிற எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இல்லைன்னா கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் 2 மாதம் வரைக்குமே இந்த இஞ்சி பூண்டு ரொம்ப ரொம்ப வாசனையாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். ஸ்பூனில் எடுத்து போடும்போதே தெரியுது, பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சிங்க இஞ்சி பூண்டு ரொம்ப நாள் கெடாமல் நல்லாயிருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணுத்துலேயுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. முக்கியமாக சளி, இருமல், காய்ச்சலுக்கு ரொம்பவே நல்லது. சுவாச கோளாறுகளை சரி செய்யும். அது மட்டும் இல்லாமல் கிராம்பு பட்டை பார்த்திங்கன்னா பற்கள் ஈறுகளுக்கு ரொம்பவே நல்லது. பிளட்டில் இருக்க சுகர் லெவலை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். சில பேர் சமைக்கும்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணுத்தையும் எண்ணெயில் போட்டு தாளித்து சமைப்பாங்க. ஆனால் சாப்பிடும்போது அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருவோம். அந்த மாதிரி செய்கிறதால ஒரு பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்காது. நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திங்கன்னா அதோட எல்லா பெனிஃபிட்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து அரைச்ச இந்த இஞ்சி பூண்டு விழுத வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெசிபிஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப வாசனையாக இருக்கும். வெஜ் அண்ட் நான்வெஜ் எல்லா ரெசிபிஸ்க்குமே இந்த இஞ்சி பூண்டு விழுத யூஸ் பண்ணலாம். முக்கியமாக சிக்கன், மட்டன், நண்டு, எறா அதை வச்சு செய்யக்கூடிய கிரேவி, தொக்கு, குழம்பு எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த இஞ்சி பூண்டு விழுத கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே இஞ்சி பூண்டு விழுத நீங்கள் பிரியாணிக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிரியாணி சாப்பிடும்போது சில நேரத்தில் ஏலக்காய், கிராம்பு தெரியாதனமாக வாயில் கடிபட்டுச்சுன்னா பிரியாணி சாப்பிட ஆசையே போயிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திங்கன்னா வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு அரைக்கும்போது இந்த மாதிரி தான் அரைப்பேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.